ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸஸ் ஆன் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் ஆஃப் இன்ஜின். இன்ஜினோட ரெசிப்ரோகேட்டிங் பார்ட், அதாவது பிஸ்டனில் ஆக்ட் ஆகிற டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பர்டிகுலராக பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் ரீட் பண்ணிக்கிறேன். த கிராங்க்மின் ரேடியஸ் ஆஃப் அப்படி கிவன் டேட்டா எழுதிக்கலாம். த கிராங்க்மின் ரேடியஸ் ஆஃப் தி ஹரிசாண்டல் இன்ஜினஸ் ஸோ கிராங்க்மின் ரேடியஸ் ஆஃப் ஹரிசாண்டல் இன்ஜினஸ் 300 mm மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 0.3 meter. And the mass of reciprocating parts. So mass of reciprocating part is 250 kg. When the crank is traveled 60 degree from inner dead center. So the crank angle with the horizontal line, inner dead center is 60 degree. The difference between driving pressure and back pressure is 0.35 newton per mm square. The pressure difference is equal to 0.35 newton per mm square. The connecting rod length between the centers is 1.2 meter. So length of connecting rod is equal to 1.2 meter and the cylindrical bore, that is diameter of the cylinder, that is equal to 0.5 meter. If the engine runs at the RPM 250, engine runs at the speed 250 rpm, determine the pressure on the side bores. Enna vachu notikkala, determine number 1 pressure on the side walls, and the second one is the thrust on the connecting rod. Thrust on the connecting rod. And third one, tangential force on crank pin. Tangential force on crank pin. And fourth one we need to find is turning moment on crankshaft. So this is a problem and these are all the forces we need to find. ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஜினோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட கிராங்க் ரேடியஸ் என்ன, கனெக்டிங் ராட் லென்த் என்ன, பிஸ்டன் அண்ட் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்டோட டோட்டல் வெயிட் என்ன, கிராங்க் மேக் பண்ணுற ஆங்கிள் என்ன, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்ன, தென் ஸ்பீட் ஆஃப் த இன்ஜின், கிராங்கோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு வி நீட் டு ஃபைண்ட் த டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் டார்க் ஆக்டிங் ஆன் தி பர்டிகுலர் ஹரிசாண்டல் இன்ஜின். ஸோ இதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத இனிஷியலாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணதுக்கப்புறம் வி கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். லெட் மீ டேக் த ஹரிசாண்டல் என்ஜின் ஃபர்ஸ்ட். இது ஒரு ஹரிசாண்டல் என்ஜின். And this one is a fixed point. And the crank makes an angle of 60 degree. கிராங்கோட லென்த் என்ன அப்படின்னா 0.3 meter. அண்ட் கனெக்டிங் ராடோட லென்த் என்ன அப்படின்னா 1.2 meter. பிஸ்டன் பின் எடுத்துக்கிறேன், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கிராங்க் பின்ன சி அப்படின்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா. இந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 degree அண்ட் கனெக்டிங் ராட் மேக்ஸ் த ஆங்கிள் ஆஃப் பை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிஸ்டன் எஃப்பி. எஃப்பிங்கிறது என்ன அப்படின்னா நெட் லோடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஃப்பி அப்படிங்கிறது. ஸோ நெட் லோட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆக்டிங் டியூ டு கேஸ் ப்ரெஷர் பிளஸ் ஆர் மைனஸ் இனர்ஷியா ஃபோர்ஸ். இனர்ஷியா ஃபோர்ஸுங்கிறது ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்டோட மாஸ்னால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனர்ஷியா டெவலப் ஆயிருக்கும். இனர்ஷியா வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் ஃபார் ஹரிசாண்டல் என்ஜின். ஸோ ஃபார் ஹரிசாண்டல் என்ஜின் வி ஹவ் டு புட் தி நெகட்டிவ் சிம்பிள். இதே வேர்டிக்கல் என்ஜினாக இருந்தது அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கு மைனஸும் ரிட்டார்டேஷனுக்கு ப்ளஸ் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா போட்டுக்கணும், சரிங்களா. ஸோ இது வந்து சிம்பிள் போட்டுக்கணும். நமக்கு ஹரிசாண்டல் இன்ஜின் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் போட்டுக்கிட்டோம். ஸோ த நெட் லோட் ஆக்டிங் ஆன் த பிஸ்டன் இஸ் த சம்மேஷன் ஆஃப் லோட் ஆக்டிங் ஆன் பிஸ்டன் டியூ டு கேஸ் ப்ரெஷர், அதாவது கம்பூஷன் நடக்கும்போது டியூ டு கம்பூஷன் ப்ரெஷரால கிரியேட் ஆகிற லோடு, அண்ட் தென் இனர்ஷியாவோட ஃபோர்ஸ். எஃப்எல் ஃபோர்ஸ் டியூ டு கேஸ் ப்ரெஷர் என்ன அப்படின்னா தட் கேஸ் ப்ரெஷர் இன்டு ஏரியா 5/4 டி ஸ்கொயர். இந்த டிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட இன்ஜின் போர் டயாமீட்டர். இன்ஜின் போர் டயாமீட்டர் தான் என்ன அப்படின்னா பிஸ்டனோட கிராஸ் செக்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் என்ன அப்படின்னா கேஸ் ப்ரெஷர் பிஜி, அண்ட் தென் அதோட ஏரியா என்ன அப்படின்னா 5/4 டி ஸ்கொயர். தென் இனர்ஷியா ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, இனர்ஷியா ஃபோர்ஸுக்கு செப்பரேட்டாக ஃபார்முலா சொல்லிடலாம், எம்ஆர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் காஸ் தீட்டா பிளஸ் காஸ் 2θ டிவைடட் பை என். இதான் வந்து என்ன அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா.
இதுல எம் ஆர்ங்கிறது என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட், ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்டோட டோட்டல் வெயிட். ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி, தட் இஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60, ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் கிராங்க். ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் கிராங்க், தீட்டா அப்படின்னா த ஆங்கிள் கிராங்க் மேக்கிங் வித் தி ஹரிசாண்டல் லைன், அண்ட் என்னங்கிறது என்ன அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ பிட்வீன் தி லென்த் ஆஃப் கனெக்டிங் ராட் அண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கிராங்க். So if we calculate the force acting on piston due to gas pressure and the force due to inertia, we can calculate the net load acting on the piston. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். எஃபி ஆக்ட் ஆனதுக்கு அப்புறம் எஃபி வந்து எப்படி டெலிவர் ஆகும் அப்படின்னா அலாங் தி கனெக்டிங் ஆன ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெலிவர் ஆகும். அட் த சேம் டைம் ஒரு நார்மல் ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் சிலிண்டர்களோட வால்ல. ஸோ நார்மல் ரியாக்ஷன் எஃப் என் அலாங் தி கனெக்டிங் ராட் எஃப் கியூ. FQ, second calculate பண்ண போற force, and third calculate பண்ண force என்ன அப்படின்னா FN. FQ அப்படிங்கிறது the load or force acting along the connecting rod, and FN அப்படிங்கிறது normal reaction acting on the cylindrical wall. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபோர்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன், மூணு ஃபோர்ஸை மட்டும். இந்த ஆங்கிளில் என்ன இருக்கு அப்படின்னா எஃப்கியூ இருக்கு, ஹரிசாண்டலாக என்ன இருக்கு அப்படின்னா எஃப்பி இருக்கு, வேர்டிக்கலாக என்ன இருக்கு அப்படின்னா எஃப்என் இருக்கு. இந்த மூணு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல மாத்திக்கிறேன். எஃபி வெர்டிகல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எஃப் என், தென் இன்க்ளைன் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எஃப் கியூ. இந்த மாதிரி மாத்திக்கிறேன். இன்பிட்வீன் ஆங்கிள் என்ன அப்படின்னா பை, இந்த இடத்துல உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்னா பை. எஃப் கியூ வந்து பை ஆங்கிள் என்ன இருக்கு இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் அதுக்கு காஸ் தீட்டா சைன் தீட்டா வேல்யூ போறேன்னு வச்சுக்கலாம். காஸ் தீட்டா போட்டா அப்படின்னா காஸ் பை இஸ் ஈக்குவல் டு காஸ் பைங்கிறது அட்ஜசன் பை ஹைபாண்டூஸ். ஸோ எஃபி பை எஃப்கியூ. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப்கியூ கண்டுபிடிச்சிடலாம். எஃப்கியூ இஸ் ஈக்குவல் டு எஃபி பை காஸ் பை. இதே மாதிரி சைன் பை போறேன்னு வச்சுக்கலாம். சைன் பை இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாண்டூஸ், எஃப்என் டிவைட் பை எஃப்கியூ. ஸோ எஃப்என் இஸ் ஈக்குவல் டு எஃப்கியூ சைன் பை. எஃப்கியூங்கிறது என்ன அப்படின்னா எஃபி பை காஸ் பை, எஃபி பை காஸ் பை தட் இஸ் இன்ட்டு சைன் பை. சைன் பை பை காஸ் பை என்ன ஆயிரும் அப்படின்னா டென் பையா மாறும். ஸோ எஃபி இன்ட்டு டென் பை. ஸோ தீஸ் ஆர் தி டூ ஃபார்முலாஸ் வி கேன் கெட் தி எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் த டயக்ராம் இட்செல்ஃப். ஸோ எஃப்கியூ இஸ் ஈக்குவல் டு எஃபி, எஃபி பை காஸ் பை, எஃபி பை காஸ் பை. எஃப்என் இஸ் ஈக்குவல் டு எஃபி இன்ட்டு. So, if we calculate the FP value in step number 1 itself, we can calculate two different forces. One enna appuna force along the connecting rod, innon enna appuna reaction or force on the cylindrical wall. Rendu force enna pannirala appuna calculate pannikalam. The FQ deliver anadhukku appuram enna pannuva appuna FQ vandu incline force ah irukkadala adha resolve pannalam. Resolve pannumbodhu pathinga appuna adhukku vertical force then horizontal component rendu irukum. வெர்டிக்கல் காம்போனட் என்ன அப்படின்னா எஃபி, ஹரிசாண்டல் காம்போனட் என்ன அப்படின்னா எஃப்டி. சரிங்களா, இது வந்து எஃப்கியூ. இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருக்கும், இது பை அப்படின்னா இந்த ஆங்கிள் பையா இருக்கும். ஸோ டோட்டல் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா பிளஸ் பை, தென் இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 90. ஸோ இந்த கேப் என்ன இருக்கும் அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா பிளஸ் பை அப்படின்னு இருக்கும். நான் அந்த ட்ரையாங்கிள் மட்டும் செப்பரேட்டாக தனியாக எடுத்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா எஃபி, இது என்ன அப்படின்னா எஃப்டி, இது என்ன அப்படின்னா எஃப்கியூ. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா பிளஸ் பை. ஸோ இது 90 டிகிரி. இப்போ நான் சைன் தீட்டா போட்டேன் அப்படின்னா சைன் 90 மைனஸ் தீட்டா பிளஸ் பை இஸ் ஈக்குவல் டு சைன்ங்கிறது ஆப்போசிட் பை ஹைபர்னிஸ் வேல்யூ, தட் இஸ் எஃபி பை எஃப்கியூ. அண்ட் காஸ் தீட்டா போட்டேன் அப்படின்னா காஸ் 90 மைனஸ் தீட்டா பிளஸ் பை இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன் பை ஹைபாடன்ஸ், அட்ஜசன் என்ன அப்படின்னா எஃப்டி டிவைடட் பை எஃப்கியூ. இதில் எஃப்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஃப்டிங்கிறது த த்ரஸ்ட் ஆக்டிங் ஆன் தி கனெக்டிங் பின், சாரி கிராங்க் பின், இதான் கிராங்க்கு. கிராங்கோட பின்ல ஆக்ட் ஆகிற த்ரஸ்ட் எஃப்டி. எஃபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி கிராங்க் பேரிங் ஆர் கிராங்க் ஷாஃப்ட். ஸோ எஃப்டி அப்படிங்கிறது இது வந்து டேர்னிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, டேர்னிங் ஃபோர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா த்ரஸ்ட் ஆக்டிங் ஆன் கிராங்க் பின். எஃபி அப்படிங்கிறது த்ரஸ்ட் ஆக்டிங் ஆன் கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்.
ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த சைன் தீட்டா ஃபார்ம் ஃபார்மில் போச்சு. எஃப்பி அப்படின்னா எஃப்கியூ இன்ட்டு சைன் 90 மைனஸ் தீட்டா பிளஸ் ஃபைவ். சைன் 90 பிளஸ் 90 மைனஸ் தீட்டாக்கு ஒரு ஃபார்ம்ல உண்டு, மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு. அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் 90 மைனஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம். காஸ் தீட்டாங்கிறது தீட்டா பிளஸ் ஃபைவ், தட் இஸ் ஈக்குவல் டு எஃபி. எஃப்கியூ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் எஃப்கியூ. அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சைன் தீட்டான்னு போட்டுக்கலாம். சைன் தீட்டா பிளஸ் ஃபைவ் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா எஃப்டி. எஃப்கியூ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எஃப்கியூ. ஸோ எஃபி அண்ட் எஃப்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்கியூல என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் த டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி பர்டிகுலர் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட் ஆஃப் இன்ஜின் சிஸ்டம். என்ன ஸ்டெப் நம்பர் ஒன், வி நீட் டு கால்குலேட் நெட் லோட் ஆக்டிங் ஆன் தி பிஸ்டன். எஃபியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃபோர்ஸா இந்த சம்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண முடியும். பண்ணிக்கலாம். எஃபி அப்படிங்கிறது நெட் லோடு ஆன் பிஸ்டன். நம்ம இப்பதான் வந்து சமுக்குள்ளே போறோம், இவ்வளவு நேரம் வந்து சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிக்க போறது எஃபி, ஏன்னா எஃபியை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் எல்லா ஃபோர்ஸும் வருது அப்படிங்கிறதுனால சம்ல என்ன கேட்டிருக்காங்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் வி நீட் டு கால்குலேட் எஃபி வேல்யூ ஃபர்ஸ்ட். எஃபி அப்படிங்கிறது டோட்டல் லோடு ஆக்டிங் டியூ டு கேஸ் ப்ரெஷர் மைனஸ் இனர்ஷியா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எஃப்எல் கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப்எல் அப்படிங்கிறது ப்ரெஷர் ஆர் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இன் டு ஏரியா ஃபைவ் பை ஃபோர். சம்ல ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம் இன்ட்டு டி ஸ்கொயர். ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.35 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஃபைவ் பை ஃபோர். டி வந்து 0.5 மீட்டர்ல இருக்கு, இது மில்லிமீட்டர்ல இருக்கிறதுல இதை நான் மில்லிமீட்டர்லயே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். 500 mm, 0.5 மீட்டர் அப்படிங்கிறது 500 mm. ஸோ 500 mm ஸ்கொயர், எம்எம்னே மார்க் பண்ணிக்கிறேன், எம்எம் ஸ்கொயர். ஸோ இதை ரிசால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எஃப்எல் வேல்யூ 6.8730 நியூட்டன். எப்படி மாத்திக்கிறேன்னா 6.8.73 கிலோ நியூட்டன்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே தௌசண்ட்ஸ்ல வரதுனால என்ன பண்ணிக்கிறேன் கிலோ நியூட்டன்ல வச்சுக்கிறேன். இது எஃப்எல் வேல்யூ. தென் எஃப்5 இனர்ஷியா ஃபோர்ஸ் இஸ் ஈக்வல் டு ரெசிப்ரோகேட்டிங் மாஸ் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் கிராங்க் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை என். இல்லை மாஸ் அப்படிங்கிறது 250 kg சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 250 kg இன்ட்டு ரேடியஸ் என்ன அப்படின்னா 0.3 மீட்டர் இன்ட்டு 0.3 மீட்டர் இன்ட்டு ஒமேகா அப்படிங்கிறது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும் 2πn/60. ஸோ 2 × π × n எவ்வளோ அப்படின்னா லைக் 250 rpm. 250 rpm டிவைடட் பை 60 இன்ட்டு காஸ் தீட்டா வேல்யூ. தீட்டாங்கிறது 60 degree, காஸ் 60 degree பிளஸ் 2 தீட்டா அப்படின்னா 120 degree. ஸோ காஸ் 120 degree டிவைடட் பை என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என் ஆல்ரெடி தெரியும் நமக்கு என் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் கனெக்டிங் ராட் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் தி கிராங்க். லென்த் ஆஃப் கனெக்டிங் ராட் 1.2 மீட்டர், கனெக்டிங் ராட் ரேடியஸ் 0.3 மீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ என் வேல்யூ என்ன அப்படின்னா 4. இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எஃப்ஐ வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு 19306 நியூட்டன், தட் இஸ் 19.306 கிலோ நியூட்டன். இதான் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு கிடைக்கிறது. சரிங்களா? இப்போ எஃபி வேல்யூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எஃபி இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் வேல்யூ 68.73 மைனஸ் எஃப்ஐ வேல்யூ 19.306 இஸ் ஈக்குவல் டு த சம்மேஷன் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ். த ஆன்சர் இஸ் 49.424 நியூட்டன். இதான் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் டோட்டல் லோடு ஆக்டிங் ஆன பிஸ்டன் கிடைக்குது. ஸோ இந்த எஃப்பியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த ஃபோர்ஸ்லாம் 1 by 1 கால்குலேட் பண்ணிட்டே வரலாம். இப்போ சம்மில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். சம்மில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆன் தி சைட் பார். ப்ரெஷர் ஆன் தி சைட் பார் அப்படிங்கிறதும் ப்ரெஷர் ஆன் சைட் பார் அப்படிங்கிறதும் ரியாக்ஷன் ஆன் சிலிண்டர் வால் அப்படிங்கிறதும் ஒன்று தான். சரிங்களா? இது ரெண்டுமே பிஸ்டனோட இந்த சிலிண்ட்ரிக்கல் மேட்டார பார்ட்டில் உள்ள ரியாக்ஷன் எஃப்என். அதுதான்
ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா எல்லா ஃபோர்ஸையும் பாக்குறப்போ எஃப் என்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம், எஃப் என் இஸ் ஈக்குவல் டு எஃப் பி இன்ட்டு டேன் பை. சார் தீட்டா தானே சம்ல கொடுத்துருக்காங்க, எனக்கு பை எப்படி தெரியும் அப்படின்னா, தெர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் தீட்டா அண்ட் பை, தட் இஸ் சைன் பை இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா டிவைடட் பை என். இந்த ரிலேஷனை மறந்துடக்கூடாது, ஏன்னா சம்ல வந்து பை வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. நம்ம தீட்டா வேல்யூ வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை வேல்யூவை கண்டுபிடிப்போம், சரிங்களா? ஸோ சைன் பை, பை இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா அப்படிங்கிறது சைன் 60 டிகிரி, என்னங்கிறது எல் பை ஆர் 4. கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 12.5 டிகிரி கிடைக்கும். இதுதான் வந்து பையோட வேல்யூ. ஸோ பையோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து ஒவ்வொரு ஃபோர்ஸாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ எஃப் என் இஸ் ஈக்குவல் டு எஃபியோட வேல்யூ 49.424 இன்ட்டு டேன் 12.5 டிகிரி. ஸோ த ஆன்சர் இஸ் எஃப் என் வேல்யூ 10.96 கிலோநியூட்டன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ், த லோட் ஆர் த ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் தி சைடு பார் ஆர் தி சிலிண்ட்ரிக்கல் வால். வேல்யூ என்ன அப்படின்னா 10.96 நியூட்டன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர், சம்ல கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் என் இஸ் ஈக்குவல் டு 10.96 கிலோநியூட்டன். அண்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் கேட்டிருக்கிறது த்ரஸ்ட் ஆன் கனெக்டிங் ராட் நம்பர் 2. த்ரஸ்ட் ஆன் கனெக்டிங் ராட், த்ரஸ்ட் ஆன் கனெக்டிங் ராட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா FQ. நம்ம FQ-க்கு ஆல்ரெடி தெரியும், FQ இஸ் ஈக்குவல் டு FP டிவைடட் பை காஸ் பை. த்ரஸ்ட் ஆன் தி கனெக்டிங் ராடும் சரிதான், இல்லை ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த கனெக்டிங் ராடும் என்னது தான், FQ தான். ஸோ FP அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருப்போம், FP-ங்கிறது 49.424 கிலோநியூட்டன் அண்ட் காஸ் பை அப்படிங்கிறது காஸ் 12.5 டிகிரி. ஸோ எஃப்கியூ வேல்யூ என்ன அப்படின்னா 50.62 கிலோநியூட்டன். இதான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 50.62 கிலோநியூட்டன் ஃபார் எஃப்கியூ. அண்ட் தேர்ட் என்ன, எஃப்கியூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், எஃப்கியூ இஸ் ஈக்குவல் டு 50.62 கிலோநியூட்டன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஆன் கிராங்க் பின், FT. ஃபோர்ஸ் ஆன் கிராங்க் பின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா FT. ஸோ FT இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் FQ-ல போட்டிருப்போம், FQ இன்ட்டு சைன் தீட்டா பிளஸ் பை. அந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ FQ அப்படிங்கிறது 50.62 sin 60 + 12.5 டிகிரி, தட் இஸ் FT. ஸோ FT வேல்யூ என்ன வருது அப்படின்னா 48.28 கிலோநியூட்டன். ஸோ FT இஸ் ஈக்குவல் டு 48.68 கிலோநியூட்டன். ஃபோர்த்து வேல்யூ டார்க் ஆன் தி கிராங்க்ஷாஃப்ட், டார்க் T இஸ் ஈக்குவல் டு டேனிங் ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் கிராங்க். இதான் வந்து ஃபார்முலா, டார்க்கு ஃபார்முலா, த ஃபோர்ஸ் விச் இஸ் அப்ளைட் டு டேர்ன் தி கிராங்க் இன்ட்டு கிராங்க் ரேடியஸ். ஸோ FT வேல்யூ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 48.68 கிலோநியூட்டன், ரேடியஸ் ஆஃப் கிராங்க் என்ன அப்படின்னா 0.3 மீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா த ஆன்சர் இஸ் 14.484 கிலோநியூட்டன் மீட்டர். ஸோ திஸ் இஸ் தி டேர்னிங் மொமெண்ட் ஆர் டார்க் வேல்யூ. ஓகே, திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் தி டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ரெசிப்ரோகேட்டிங் பார்ட் ஆஃப் இன்ஜின். தேங்க்யூ.